2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது. சென்னை கொளத்தூரில் இன்று பல்வேறு நலத்திட்ட பணிகளை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா ஏற்கனவே தெளிவாக விளக்கம் கொடுத்துள்ளார். அதுவே வெள்ளை அறிக்கைதான். அதிமுக ஆட்சியில் வெள்ளை அறிக்கைகள் எப்படி இருந்தன என்பது குறித்து நன்றாக தெரியும். அதிமுகவை போல் நாங்கள் ஏமாற்றும் நிதி முதலீடுகளை பெறவில்லை என்றும் முதல்வர் ஸ்டாலின் கூறினார். ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம் அப்புறம் அமைச்சர் உதவி சாலை அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு ஒரு பதில்? அதிகாலை முதல் நீடிக்கும் என்ஐஏ அதிகாரிகள் ரைடு. சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்தவர் டாக்டர் ஹமீது உசேன் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியர், அண்ணா பல்கலையில் கௌரவ பேராசிரியராக பணியாற்றியுள்ளார். டாக்டர் ஹமீது உசேன் டாக்ஸ் என்ற யூடியூப் சேனல் மூலம் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கத்துக்கு ஆதரவாக பேசி மூளைச் செலவை செய்து இளைஞர்களை திரட்டி வந்துள்ளார். ராயப்பேட்டையில் இதற்காக அலுவலகம் அமைத்து ரகசிய கூட்டம் நடத்தி தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு ஆதரவான கருத்துக்களை பரப்பி வந்துள்ளார். ஹமீது உசேன் ஹிஸ்புத் தஹ்ரீர் இயக்க ஆதரவாளராக செயல்பட்டதும் தெரியவந்தது. ஹமீது உசேன் அவரது தந்தை அகமது மன்சூர், சகோதரர் அப்துல் ரஹ்மான் உட்பட 3 பேரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். இவர்களுடன் தொடர்பில் இருந்த சென்னையைச் சேர்ந்த முகமது மௌரிஸ், காதர் நவாஸ் ஷெரீப், அகமது அலி உமரி ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை தேசிய புலனாய்வு அமைப்பான என்ஐஏ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். வழக்கு தொடர்பாக இன்று சென்னை, தாம்பரம், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உட்பட 14 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்துகின்றனர். ஆதாரங்களை திரட்டுவதற்காக வழக்கில் தொடர்புடைய நபர்களின் வீடு, அலுவலகங்களில் சோதனை நடக்கிறது. அதிகாலை முதல் நடக்கும் இந்த சோதனையில் டிஜிட்டல் ஆவணங்கள் உட்பட பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக என்ஐஏ தரப்பில் கூறப்படுகிறது. சோதனை நடைபெறும் பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பூநூல் அணிந்து சென்றவரிடம் அத்துமீறிய மர்ம கும்பல். திருநெல்வேலியைச் சேர்ந்தவர் அகிலேஷ், வயது 24, கடந்த 21 தியாகராஜ நகரில் உள்ள ஆஸ்திக சமாஜத்திற்கு நடந்து சென்றார். TVS நகர் அருகே 4 மர்ம நபர்கள் அவரை வழிமறித்து கொலை மிரட்டல் விடுத்ததுடன் அவர் அணிந்திருந்த பூநூலை அறுத்துவிட்டு 2-வீலரில் தப்பிச் சென்றதாக பெருமாள்புரம் போலீசில் புகார் அளித்தார். சம்பவம் பற்றி அறிந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அகிலேஷ் வீட்டுக்கு சென்று அவரையும் அவரது குடும்பத்தாரையும் சந்தித்து பேசினார். அவர்களின் பாதுகாப்புக்கு நடவடிக்கை எடுப்பதுடன் சம்பவம் குறித்து விசாரிக்க உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார். இந்த சம்பவம் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதாவது அந்த சகோதரர், நான் வீட்டுக்கு காலையில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த தம்பிக்கிட்ட நலம் விசாரிச்சுட்டு வந்தேன். அந்த தம்பியானது தன்னுடைய வீட்டிலிருந்து அங்கே ஒரு கோயிலுக்கு, ஒரு ஆசிரமம் இருக்கிறது, அந்த மண்டபத்தில் பூஜைக்காக போன இடத்துல அவர்களை வழிமறித்து அவரை கொலை மிரட்டல் விட்டு பூநூல் அணிந்தால் இனிமேல் உன்னை கொன்று விடுவேன் என்று கொலை மிரட்டல் விடுத்து அவரை மிரட்டி விட்டு வந்திருக்கிறார்கள். அந்த தம்பி ஒரு பயத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை உடனடியாக இதில் முறையான விசாரணை செய்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினர் கூறுகிறார்கள். சம்பவம் தொடர்பாக உதவி கமிஷனர் விஜயகுமார் தலைமையில் போலீசார் விசாரணை நடத்தினர். சம்பவம் நடந்ததாக கூறப்பட்ட TVS நகர் சுற்றுவட்டார பகுதிகளின் CCTV பதிவுகளை ஆய்வு செய்தனர். அகிலேஷ் கூறியது போல் சம்பவம் நடந்ததற்கான காட்சிகள் ஏதும் அதில் பதிவாகவில்லை என திருநெல்வேலி சிட்டி போலீசார் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அனில் அம்பானி மகனுக்கு 1 கோடி ரூபாய் அபராதம். ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் போர்டு உறுப்பினரும் அனில் அம்பானியின் மகனுமான அன்மோல் அம்பானி நிறுவன இயக்குநர்கள் குழுவின் அறிவுறுத்தல்களை மீறி அகுரா புரொடக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு 20 கோடி ரூபாய் கடனுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார். 2019 பிப்ரவரி 14 இந்த கடனுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே ஆண்டு பிப்ரவரி 11 GPSL எனப்படும் ஜெனரல் பர்பஸ் கார்ப்பரேட் லோன்ஸ் வழங்க வேண்டாம் என்று நிர்வாகத்திற்கு வாரியம் உத்தரவிட்டிருந்தது. வாரியம் உத்தரவிட்ட சில நாட்களிலேயே அன்மோல் கடன் வழங்க ஒப்புதல் வழங்கியதை செபி விமர்சித்தது. ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் இயக்குநர்களின் முடிவுக்கு மாறாக நிறுவன கடன்களுக்கு ஒப்புதல் அளித்த புகாரில் அன்மோலுக்கு 1 கோடி ரூபாய் அபராதம் விதித்து செபி அமைப்பு உத்தரவு பிறப்பித்தது.
இந்த 1 கோடி ரூபாய் அபராதத்தை 45 நாட்களுக்குள் ஜெய் அன்மோல் அம்பானி செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டது. சமீபத்தில் முதலீட்டாளர்களின் நிதியை அனில் அம்பானி தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதையடுத்து இந்திய பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய அனில் அம்பானிக்கு 5 ஆண்டுகள் செபி அமைப்பு தடை விதித்தது. அனில் அம்பானிக்கு 25 கோடி ரூபாய் அபராதமும், அனில் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்திற்கு 6 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இந்தியாவிலேயே புல்லட் ரயில்கள் தயாரிக்க ஒப்பந்தம் இறுதியானது. BEML எனப்படும் பாரத் ஏர்த் மூவர்ஸ் லிமிடெட் பொதுத்துறை நிறுவனமாகும். கேரள மாநிலம் பாலக்காடு அருகே கஞ்சிக்கோட்டில் இயங்கி வருகிறது. பெங்களூரு, மைசூரு, கோலார்கனி ஆகிய இடங்களிலும் ஆலைகள் உள்ளது. மெமு ரயில் பெட்டிகள், பாசஞ்சர் ரயில் பெட்டிகள், ரயில் உபகரணங்கள், பாதுகாப்புத்துறைக்கான உபகரணங்களும் தயாரித்து வருகிறது. இப்போது இந்தியாவின் முதல் புல்லட் ரயிலை தயாரிக்கும் ஒப்பந்தத்தை பெற்றுள்ளது. மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் தயாரிக்கும் பணி BEML வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 8 பெட்டிகள் கொண்ட 2 புல்லட் ரயில்கள் தயாரிக்கப்பட உள்ளது. மணிக்கு 250 முதல் 280 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புல்லட் ரயில் இயங்கும். ஒரு புல்லட் ரயில் தயாரிக்க 200 முதல் 250 கோடி ரூபாய் வரை செலவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புல்லட் ரயில் தயாரிப்பு பணிகள் முடிந்து 2026 ரயில்வேக்கு அளிக்கப்படும் என BEML நிறுவனம் கூறியது. TNPSC விடைத்தாள் திருத்தத்தில் புதிய GIS முறை அறிமுகம். TNPSC-ஆல் நடத்தப்படும் Group 1, Group 2 தேர்வுகளில் OMR தாளில் விடையளிக்கும் வகையில் முதல்நிலை தேர்வு நடத்தப்படுகிறது. அதில் தேர்வானவர்களுக்கு விரிவான விடையளிக்கும் வகையில் முதன்மை தேர்வு நடத்தப்படுகிறது. இவற்றின் மதிப்பெண் திருத்தத்தில் முறைகேடுகள், குளறுபடிகள் நடப்பதாக புகார்கள் எழுகின்றன. அவற்றை தடுக்க GIS முறையில் இயங்கும் மென்பொருளை பயன்படுத்த TNPSC நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இந்த மென்பொருள் விடைத்தாள்களை ஸ்கேன் செய்து திருத்தி பேராசிரியர்களிடம் வழங்கும். அவர்கள் TNPSC வழங்கியுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு மதிப்பெண் வழங்குவர். விடையை படித்து பார்த்து மதிப்பெண் வழங்க நேரம் தரப்படும். அதற்கு முன்னதாக மதிப்பெண் வழங்க இந்த மென்பொருள் அனுமதிக்காது. பின் பாடவாரியாக மதிப்பெண்கள் கணக்கிடப்பட்டு இறுதி மதிப்பெண் வழங்கப்படும். இவை அனைத்தும் GIS எனப்படும் புவி தகவல் அமைப்பு மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டு கண்காணிக்கப்படும். இந்த நடைமுறை அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடக்கும் Group 2 முதன்மை தேர்வில் அமலாகும் என TNPSC அதிகாரிகள் தெரிவித்தனர். ராக்கெட் வேகத்தில் உயரும் தங்கம் விலை. தங்கம் மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு குறைத்ததால் ஜூலை இறுதியில் தங்கம் விலை அதிரடியாக சரிந்தது. அதற்கு முன் ஒரு சவரன் 55,000 தாண்டியிருந்த நிலை மாறி 51,000 கீழ் வந்தது. இப்போது தங்கத்தின் விலை மீண்டும் ஏற்றம் கண்டு வருகிறது. சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 7,000 தொட்டது. புதிய உச்சமாக ஒரு சவரன் 56,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 3 நாட்களில் மட்டும் தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,240 ரூபாய் உயர்ந்துள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 98 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.